தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுடன் நடத்திய கலந்துரையாடல் தனது மனதில் என்றென்றும் நினைவில் இருக்கும், பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. உக்ரைன் ரஷ்யா இடையேயான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியில் தீர்வு காண வேண்டும், துர்க்மெனிஸ்தானில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தல். மூன்று நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்றார் ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவானே, பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசுகிறார். தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கம், முகக்கவசம் அணிவதை பொதுமக்கள் தொடர்ந்து கடைபிடிக்க பொது சுகாதாரத்துறை அறிவுரை. இலங்கையில் அனைத்து அமைச்சர்களும் ராஜினாமா, அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தும் நிலையில் அதிரடி நடவடிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் 54 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி, மூன்று போட்டிகளிலும் தோல்வியை தழுவியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி.